அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யானைகளின் வருகை என்கின்ற இந்த நூல் அண்மையில் வெளிவந்திருக்கிறது. கோவையில் இருக்கின்ற கதை வட்டம் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். 220 ரூபாய் மதிப்புள்ள இந்த நூல். விலை மதிப்பு அதில் போடப்பட்டிருப்பதை விட அதிகம் அது விலை மதிப்புள்ளது என்று நான் உணர்கின்றேன். அதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இதை எழுதியிருக்கிறவர் கோவையைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், வானொலியோடு நெடுநாள் தொடர்புள்ளவர். இப்படி தன்னுடைய அறிவு பரப்பை விசாலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நண்பர் வேலாயுதம் அவர்கள். இந்த நூல் தலைப்பை பார்த்த உடனே தெரிகிறது இது ஒரு சூழல் தொடர்பானது என்று. சூழல் பணியாளனாகிய நாங்கள், பணியாளர்களாகிய நாங்கள் இதை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். சூழல் எழுத்தை நாங்கள் இருவரும் கூப்பி நாங்கள் வரவேற்க முனைபவர்கள். அந்த வகையில் இது ஒரு சூழல் எழுத்து. இன்னும் சொல்ல போனால் இது யானை எழுத்து. யானையை பற்றி எழுதுவது என்பது நண்பர்களே ஒரு காட்டை பற்றி எழுதுவது. ஒரு இயற்கை வளத்தை பற்றி எழுதுவது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி எழுதுவது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நூலை முக்கியமான நேரத்திலே எழுதி வெளியிட்டிருக்க கூடிய அன்பு தோழர் வேலாயுதம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலமாக அவர் தன்னுடைய ஒரு வரலாற்று கடமையை அவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்று நாங்கள் அளவிடுகின்றோம். ஏனென்றால் அவர் பத்திரிகையாளர் என்பதை விட அடிப்படையில் எழுத்தாளர். இந்த பகுதியிலே நமக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை என்பது மற்ற இடங்களைப் போல இல்லை. நாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலே நாம் இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறானவை, மற்ற இடங்களில் இருப்பது போல் இல்லை. கிழக்கு தொடர்ச்சி மலையிலே அங்கே மண் அகழ்ந்தெடுப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு அதிக பிரச்சனை என்பது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலையிலே வசிக்கக்கூடிய விலங்குகள், அதன் மீது மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற உறவு, அதிலே ஏற்படுத்துகின்ற முரண் மோதல், இது போன்ற விஷயங்கள் தான். ஆகவே யானைகளின் வருகை என்று தலைப்பிட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்று கேட்டால் எங்கள் செய்தித்தாள்களை பார்ப்பீர்கள், யானை மனித மோதல் என்று சொல்வார்கள். ஊருக்குள் புகுந்து யானைகள் அட்டகாசம் என்று எழுதுவார்கள். ஆனால் உண்மை என்ன? யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்வதில்லை, நாம் தான் அதனுடைய வழியை மறித்து அட்டகாசம் செய்கின்றோம் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. இந்த உண்மையை புரிந்த பத்திரிகையாளர்கள் அதிகம் இல்லை, இது ஒரு அவலம். ஆனால் நண்பர் வேலாயுதனை பொறுத்தவரை யானைகள் அட்டகாசம் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவதில்லை. யானைகள் நுழைந்தன, யானைகள் அங்கே வருகை தந்தன என்பது போன்ற மொழியை அவர் பயன்படுத்துகிறவர். இந்த நூலானது 30 கட்டுரைகளை கொண்டது. இந்த கட்டுரையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் முன்பாக, இதற்கு முன்பாக இது பாகம் 2, இது 2வது பதிப்பு அல்ல, 2வது பாகம். முதல் பாகம் ஏற்கனவே வந்தது, அதுவும் இதை போலவே தமிழ் இந்து தினசரி பத்திரிகையிலே தொடராக வெளிவந்தது. நாங்கள் தொடராகத்தான் அங்கே அந்த முதல் பகுதியை படித்தோம். 2வது பகுதியை படித்து கொண்டிருந்த பொழுது இது நூலாகி கொண்டிருக்கிறது என்பது தெரிந்ததனால் அதை விடுத்து இப்பொழுது இதை நூலாகவும் நாம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது. முதல் பாகத்திலே யானைகள் பற்றிய அடிப்படையான தகவல்கள், நம்முடைய பகுதியிலே யானைகள் மழை எங்கே பெய்கிறது, எந்த இடத்தில் தண்ணீர் கிடைக்கும், எங்கே உணவு கிடைக்கும் என்பது போன்ற அந்த அடிப்படை விஷயங்கள் இரண்டுக்கும் ஒன்றாக இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய யானைகளுக்கு பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 யானைகள் மட்டுமே உள்ளன.
அதிலும் 20,000 யானைகள் நம்முடைய தென்னிந்தியாவில் தான் இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய நீலகிரி உயிர்கோளம், நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் என்ற இந்த பகுதியில்தான் 15,000 யானைகளுக்கு மேலே உள்ளன. எஞ்சியிருக்கிற யானைகள் எல்லாம் வட மாநிலங்களில், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில், அசாம், மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளிலே மீதமுள்ளவை இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. அது யானை மனித மோதல் முரண் மட்டும்தான் அங்கே இருக்கும். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது ஏராளமாக இருக்கின்றன. இங்கே இந்த நூல் சொல்லுகின்ற விஷயத்தை இனி நாம் பார்ப்போம். இதில் 30,000 யானைகள் தான் இப்பொழுது இருக்கின்றன என்று சொன்னேன். இதற்கு முன்பு லட்சக்கணக்கில் இருந்திருக்கின்றன, லட்சக்கணக்கில் யானைகள் இருந்திருக்கின்றன. இவை எல்லாம் இப்பொழுது இந்த அளவுக்கு சுருங்கி போக, குறைந்து போக காரணம் என்ன? இது ஒரு அடிப்படையான கேள்வியாக இருக்கும். என்ன யானைப்படை அந்த அரசன் வைத்திருந்தார் சொல்கிறோமா இல்லையா? அந்த படை என்று சொன்னால் அதில் எத்தனை யானைகள் இருந்திருக்கும்? அப்புறம் யானைகளை கொள்வது ஒரு வீரத்தினுடைய அடையாளம் இல்லவா? நம்மளாம் அவ்வளோ உயர பரம்பரை இல்லை. இது போன்ற காரியங்களாக யானைகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து, நல்ல வேளை புலியின் அளவுக்கு இப்பொழுது 6,000-7,000 என்று குறையாமல் ஒரு 30,000 என்கின்ற அளவு கொஞ்சம் பரவாயில்லை என்பது தான் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த யானைகள் இந்த நூலிலே குறிப்பிடப்படுகின்ற இடங்கள் மிக மிக முக்கியமானவை. இதில் என்னவென்றால், அதாவது யானைகளுக்கு இங்கே 3 பிரச்சனைகள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ஒரு தனி மனிதனால் யானைகளுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய தோட்டத்தில் மின்வேலி அமைக்கின்றார், அதில் மாட்டிக்கொண்டு யானைகள் இறந்துபடுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அப்புறம் வேறு பன்றி போன்ற விலங்குகளுக்கு இந்த அவுட்டுக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிபொருளை தயாரித்து வைப்பதும், அதை தெரியாமல் இந்த யானை அது சாப்பிட்டு அது தாடை கிழிந்து, அது பொதுவாக பாருங்கள் எந்த ஒரு விலங்குக்கும் அது அடிபட்டதுன்னு சொல்லிச்சுன்னா அது அது கூட்டத்திலும் இருக்க முடியாது. கூட்டமாக இருக்கக்கூடிய விலங்காக இருந்தாலும் அது கூட்டத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது, ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா யானைகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் நடந்து செல்வாங்க. ஆகவே அது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு சகாவை அது அழைத்து கொண்டு போகின்ற ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் அது. அப்போ அப்படி போயிட்டு இருக்க முடியாது. அப்போது ஒரு யானைக்கு உடல்நலம் குன்றினால் அது பாவம் தனித்து விடப்பட்டு தன்னுடைய மரண பரியந்தம் இருக்க வேண்டியதான், வேறு வழியில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மனிதர்களால் உருவாகிறது. இந்த அவுட்டுக்காய் போன்ற இந்த மனிதர்கள் செய்கின்ற இந்த வேலைகளால் உருவாகிறது. இரண்டாவது, நமக்கெல்லாம் சில நிறுவனங்கள் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. கல்வி நிறுவனங்கள் என்ற பெயரில், மத நிறுவனங்கள் என்ற பெயரில், இவை எல்லாம் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அங்கே போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவை எல்லாம் நம்ம ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதை நாம் கொஞ்சம் விரிவாக கூட பார்க்க முடியும். இந்த மத அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், இவை எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை காடுகளுக்குள் அமைத்துக் கொள்கின்றன. குறிப்பாக யானைகள் வழித்தடம் என்று என்ன எதை சொல்லுகிறோமோ அந்த வழி முழுவதும் இவர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. நம்முடைய பகுதியை பொறுத்தவரை இங்கே வாழையார் பகுதியில், இந்த வாழையார் பகுதி என்பது பாலக்காட்டு கணவாயினுடைய ஒரு ஓரப்பகுதி. இந்த ஓரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டால் அந்த எட்டிமடை காக்கா சாவடியில் இருந்து உங்களுக்கு அங்கே அமிர்தா இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நேராக பூண்டியில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி, மாபெரும் நிகழ்ச்சி நடக்க போகுது. பிரதமரெல்லாம் வருவார், யார் யுஎஸ் பிரசிடெண்ட் வருவார் எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள வருவார். அந்த மாதிரி இப்போ நிறுவனங்கள் இருக்குது. அதை தாண்டி போனேங்கன்னு சொன்னால், மேட்டுப்பாளையம் பகுதியில் பிளாக் தண்டர் என்று சொல்கின்ற ஒரு கேளிக்கை மையம் இருக்கு. அதற்கு இப்போ பின்னாலே சச்சிதானந்த அனைத்துலகப்பள்ளி இருக்கிறது. இது சிறுமுகை வரைக்கும் அந்த இந்த கட்டடங்கள் தனியார் நிறுவனங்கள், மத நிறுவனங்கள் இதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம்.
இந்த நூலிலே கூட வரிசையாக இப்பொழுது சொன்ன பகுதிகள் தான் தொடர்ந்து அதாவது வரிசை மாறாமல் வந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பிரச்சனை என்பது அது ரொம்ப முக்கியமானது, நூலுடைய முக்கியமான பகுதி என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டையும் தவிர இன்னொன்று இருக்கிறது, யானைகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது, அது ஒரு அனைத்துலக வலைப்பின்னல். அது என்னவென்றால், அமெரிக்காவில் நியூஜெர்சி மாகாணத்தில் இருந்து ஒரு கப்பலில் இருந்து சில பொருட்கள் வரும். அது வந்து தூத்துக்குடி சென்னை துறைமுகத்தில் வந்து நிற்கும், பெரிய கண்டெய்னரில் வந்து நிற்கும். அது என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா அது வேஸ்ட் பேப்பர் பண்ணுவாங்க. அது வந்து அதாவது அது வந்து ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவையெல்லாம் வேஸ்ட் பேப்பரோ இல்லை ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருளோ அல்ல, எப்படியோ ஏமாற்றி அது வந்துடும். தூத்துக்குடியில் இருந்து சென்னையில் இருந்து இந்த ரெண்டு துறைமுகங்களில் இருந்து மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி வரைக்கும் வந்துடும். எப்படி வருது தெரியாது. அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய பகுதியை பிரித்தீர்கள் ஆனால் நம்பவே மாட்டீர்கள், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நல்லா கழிவு பொருட்களாக இருக்கும். அந்த கழிவு பொருட்களை பிரிப்பது, அப்போது இந்தியா என்பது நம்ம தமிழ்நாடு என்பது ஒரு உலகத்தினுடைய குப்பைக்கூடியாக இருக்கிறது. அதைத்தான் அனைத்துலக வலைப்பின்னல் என்று சொன்னேன். ஒரு அந்த பிரிக்கக்கூடிய ஒரு வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளி அதில் இருந்த ஒரு பொருளை பிரித்து பார்த்த பொழுது இறந்து விட்ட ஒரு குழந்தை இருப்பதை அதில் பார்த்துருக்கிறான், பார்த்துட்டு தெரிச்சோடி இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த வெறும் பொருள் பிரிப்பு அப்படிங்கிற பேரில் வந்து இறங்கக்கூடியது. இது எல்லாம் சேர்ந்து தான் யானைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை இந்த நூல் அருமையாக சுட்டி காட்டுகின்றது. அப்புறம் ஏற்கனவே சொன்ன வரிசை மாறாமல் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எட்டுமடையில் தொடங்கி சிறுமுகை வரைக்கும் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சரியாக ஒரு மேப் எடுத்து வச்சுக்கிட்டு சரியாக வரிசை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிக்கிறார். அதில் எட்டிமடையில் அந்த அமிர்தானந்தமயி இன்ஸ்டிடியூஷன், அது பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது மலை மேலே இருக்கும். ஒரு கல்வி நிறுவனத்தை மலை மேலே இது பண்ணிக்கணும். அந்த மலை ஓரங்கள் என்பது, பொதுவாகவே மலை ஓரங்கள் என்பது யானை இருக்கிற காட்டில் அதனுடைய வழித்தடமாக பயன்பட்டு வருவதை, அது தொடர்ந்து பயணிக்கிறதோ இல்லை, அந்த இடத்துக்கு அது வந்தே இல்லை. அந்த இடத்துல உணவுப் பொருள் அதிகம் போகும்போது தானாக வரும், இல்லை அங்கே யானை வர்றதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கோவனூர் பகுதியில் இங்கெல்லாம் யானை இப்போ தான் வந்தது அப்படின்னு சொல்லுவான். எப்போன்னு கேட்டால் இப்போ தான் போன பௌர்ணமி தான், போன பௌர்ணமிக்கும் இல்லை அதுக்கு முந்தின பௌர்ணமிக்கும் இல்லை, அது வந்து 6 மாதம் இருக்குது. சரியாக கணக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் இருக்குது. ஆனால் 6 மாதத்துக்கு மேலாம் வந்திருக்கா இல்லையா. அப்போது இந்த சொல்லுகின்ற செய்திக்கும் நேரடியாக ஆய்வு செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த மலையோர பகுதிகளில் யானைகளுடைய நடமாட்டமும் அதனுடைய பயன்பாடும் இருப்பதை நாம் உண்மை என்று நாம் வைத்து கொள்ள வேண்டும். இதில் நூலில் ஒரு 2வது கட்டுரை நம்முடைய மருதமலையை பற்றியது. மருதமலை நமக்கு தெரியும், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அங்கே சென்று வழிபடக்கூடிய ஒரு இடம், நம்முடைய தமிழ் தெய்வம் முருகன் குடியிருக்கக்கூடிய இடம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இப்போ இருக்கக்கூடிய அந்த பாரதியார் யூனிவர்சிட்டி அது 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 அதில் ஒரு கொடுமை இருக்கும். அது என்னென்னு கேட்டால் அதை உருவாக்குவதற்காக ஒரு 1000 ஏக்கர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1000 ஏக்கரை வந்து விலைக்கு வாங்கி அது பண்ணியிருக்காங்க. கட்டடம் இருக்கிற இடம் கொஞ்சம் தான், மிச்ச இடமெல்லாம் சும்மா அப்படியே தான் இருக்குது. அவங்க அடித்து பிடிங்கி வாங்கின இடம் அது. அவங்க திரும்ப அதெல்லாம் ஒரு கேஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு குறைந்த அளவில் இழப்பீடு கொடுத்தாங்க. அந்த பல்கலைக்கழகம் தொடங்கின காலம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் உமா மகேஸ்வரி எல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் கல்லூரிக்கு வந்தோம். நாங்கள்லாம் போய் வச்ச மரங்கள் தான் இன்னும் 1982 அந்த ஆண்டு அந்த
ஆண்டில் தான் அந்த முதல் பேட்ச், அந்த பாரதி யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் தான். நாங்கள் தான் போய் அந்ததெல்லாம் இப்போ பொட்டல் காடாக இருந்த இடத்துல வந்து மரங்களெல்லாம் வச்சோம். இப்போ பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே ஏராளமான அந்த நிழல் இருப்பதை பார்க்குறோம். இப்படி அந்த யூனிவர்சிட்டி, அதற்கப்புறம் உங்களுக்கு லா காலேஜ் இருக்குது. லா காலேஜ் அந்த மாதிரி ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு, அந்த பள்ளத்துக்கு பேர் ஆனப்பள்ளம். அப்படின்னு என்ன அர்த்தம், யானை அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். அங்கே யானை வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்ததில்லைம்பாங்க. திடீர்னு எப்போவாதும் பார்த்துன்னு சொல்லி, நான் வாக்கிங் போன ஒரு ஒருத்தரை தூக்கி அரிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதா அங்கே யானை அந்த இடத்தை பயன்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இருக்குங்க. இதற்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருதமலையினுடைய அடிவாரம் தொடங்குகிறோம். அந்த பகுதியிலே இருளர் பழங்குடிகள் இருக்கிறார்கள், அந்த பகுதியை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்பது பொதுவாகவே எந்த பகுதியிலேயும் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு வாழ்வாதாரம் என்பது என்னவென்றால், காட்டிலே விளையக்கூடிய சில பொருட்களை எடுத்து தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வாங்க. அது உணவுப் பொருளாக இருக்கும், அது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருளாக இருக்கும். உணவுப் பொருள் என்று சொன்னால் நெல்லிக்காய், தேன், பூச்சக்காய், கடுக்காய், இது போன்ற பொருட்கள். பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்றால் அந்த மூங்கில், சீமாறு புல், இந்த அது விடுபட்டிருக்கேன் தொடர், சீமார் புல்லாக ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த மாதிரி இதை வந்து தமிழ்நாடு வனத்துறை இதை கண்காணிக்கிறது. பழங்குடிகள் அங்கே என்ன பொருளை எடுத்துக்கொள்ளலாம், வாழ்வுக்காக எதாவது எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால் மூங்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மூங்கிலை எடுத்துக்கொண்டு அவன் பெரிய காட்டேஜ் கட்டுறதில்லை, ஒரு குடிசை கட்டியிருப்பான், அவ்வளோதான் அவனோட பயன்பாடுங்கிறது, அவ்வளோதான். சீமார் புல்லை வந்து அது வந்து விற்கிறக்காக தான். மற்ற ஏற்கனவே சொன்ன அந்த நெல்லிக்காய், தேன், இதெல்லாம் வந்துட்டு உணவுப் பொருள் அதை இப்போ அது பிடிக்கலாம். அதை வந்து அந்த உணவுப் பொருட்களை கூட அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அரசு, வந்து அதுக்கு ஒரு பட்டியலிட்டு அது MFP அப்படின்னு சொல்கிறாங்க, மைனர் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி, சிறிய உணவு பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதையெல்லாம் அவர்கள் சேகரிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம், விற்கலாம். இந்த மூன்றுக்கும் அவர்களுக்கு அனுமதி உண்டு. இந்த மருதமலையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவர்களெல்லாம் அதை எந்த இடத்துல வைத்து விற்கிறார்கள் சொன்னால், இந்த மேலே இந்த பதுக்கு முன்னால் இந்த படி முடிகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, மிகப்பெரிய ஒரு சுவர் ஒன்றை கட்டி அந்த இடத்தை மறைத்து விட்டார்கள். அந்த இடம் மறைப்பட்டு போனதால் இவர்களுடைய இடம் அதுக்கு பின்னால் தான் இருக்குது. அதுக்கு பின்னால் அந்த சுற்றி போன கீழே அந்த பாம்பாட்டி குகை, சித்தர் குகை நல்லா சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதுல, அதுக்கு ஒரு அட்ஜஸ்டன் செய்யுது. இந்த மாதிரி பழங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இதன் மூலம் கெடுத்திருக்கிறார்கள். இந்த பழங்குடிகள் தான் யானைகளுடைய வருகைகளை அறிந்தவர்கள். இந்த பழங்குடிகள் தான் அவற்றினுடைய நடமாட்டத்தை, எந்த நேரத்தில் இங்கே வருகிறது, எதற்காக வருகிறது, வந்து அதனோடு நமக்கு என்ன உறவு, அது ஏதாவது வந்து யாரையாவது அப்போ ஒரு பழங்குடி அவனாச்சும் அடிச்சு தூக்கி இருக்குதா யானை, இருக்கா? அவன் நல்லா ஃபுல்லாக கிருன்னு இருந்தாலொழிய அவனை எதுவும் ஒன்றும் பண்ணது பண்ணாது. ஏன்னா அந்த வாசனை தான் வருவாங்க, பிடிக்காது, அதனால தான் அது பண்ணுது, அவ்வளோதான். இந்த மருதமலை இந்த பகுதியில் இந்த MFP கலெக்ஷன் இருக்குது இல்லைங்க, இதை வந்து அவர்களுக்கு மறுப்பதற்கு இப்போ இந்த இப்போ காவல்துறைக்கெல்லாம் வந்து அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அது கண்காணிக்கப்படுவது வனத்துறையினால். இன்னும் சொல்ல போனால் இதனுடைய அதிகபட்ச மேலதிகமான தகவல்களை தருவதற்கு சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர் விபி குணசேகர்னிங்க, விபிஜி, அவருக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவர் அந்த பகுதியில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த MFP கலெக்ஷன் இவங்களுக்கெல்லாம் சரியாக வருதா, அது வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார், தோழர் விபி குணசேகரன் அவர். ஸோ இதை பொறுத்தவரை இந்த காவல்துறையினுடைய அதிகாரம் அங்கே செல்லுபடியாகாது. ஆனாலும் இதை வெவ்வேறு விதமாக இதை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை இந்த நூலில் இருக்கக்கூடிய இந்த கட்டுரை சொல்கிறது. அதற்கு பக்கத்தில்
அடுத்த பிரச்சனை வருகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடியது ஆனகட்டி அந்த பகுதி. அந்த ஆனகட்டி பகுதியில் அந்த தூவைப்பதி, மாங்கரை, சேம்புக்கரை இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்போ போயிட்டு வர சும்மா இந்த ட்ரெக்கிங் மாதிரியெல்லாம் போயிட்டு வருவோம். அப்போ இருந்த இருப்பு வேறு, இப்போ வேறு மாதிரி போச்சு, வேறு மாதிரி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அந்த ஆனகட்டி பகுதியில், குறிப்பாக தூவைப்பதியில், அங்கே நிறைய இடத்த வந்து மொத்தமாக வாங்கி போட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி, இருளர்ப பழங்குடி கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து குறை கொஞ்சமாக காசு கொடுத்து இட்லி வாங்கி கொடுத்து அவங்களுடைய நிலத்தையெல்லாம் முடிஞ்சிருக்காங்க. பண்ணினதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் வந்து துணை நிற்பது யாருன்னு கேட்டால், இங்கே லோக்கலில் கிடையாது, உலக அளவில் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் ஜூ அவுட்ரீச் என்கின்ற ஒரு அமைப்பை அவங்க தொடங்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இங்கே ஜுவலாஜிக்கல் பார்க். இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் என்ன, நம்ம ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்குது. இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறப்போ, அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகள் இவங்களுடைய வாழ்வாதாரங்களையெல்லாம் பெருக்குவது எப்படி, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாப்பது எப்படி, தாவரங்களை அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படி காப்பது, எல்லா ரீலும் சுற்றுவாங்க. ஆனால் அவருடைய நோக்கம் அது வரல, தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவருடைய நோக்கம் அது வரல, அந்த இடத்தை கையகப்படுத்தி வைத்து கொள்வதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவது, அப்புறப்படுத்தி விட்டு இவருடைய மேலாதிக்கத்தை அங்கே நிறுவுவது, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தொட்டு காட்டுகிறது இந்த நூல். அதே ஆனகட்டி பகுதிக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா, சின்ன தடாகம் அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சமதளம்ங்கிறது அதிகமாக இருக்காது. ஒரு ஊருக்குள்ளே தான் இந்த மெயினான பஸ் போகிற வர இடம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஊருக்கு கொஞ்சம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் கீழே நடக்கிறப்ப பார்த்து நடக்கணும். ஏன்னு கேட்டால் பள்ளமாக இருக்கும். எப்படி பள்ளமாச்சு, அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து செங்கல் சூளைகளை உருவாக்கினார். ஒரு காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 செங்கல் சூளை தாங்க இருந்தது, அவ்வளோதான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த வழியாக தான் மேல்முடி ரங்கநாதர் கோவில் போகும். ட்ரெக்கிங் போகும், அருமையான ட்ரெக்கிங் அது. அங்கே அந்த போகிற அந்த சமயத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக இருந்த செங்கல் சூளைகள் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டவை 100-150, இருப்பது 300 மேலே. இதாங்க நான் இப்படி அதிகமாக இருக்கின்ற செங்கல் சூளைகள். இந்த செங்கல் சூளைகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலிய பிரச்சனைகள் மிக முக்கியமானது. அதை இந்த நூல் அருமையாக சொல்லுகிறது. என்னென்னா, 3 வரைக்கும் வந்துட்டு ஒரு அது மேல் மண் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மேல் மண்ணை வந்து நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மண் இருக்குல்லங்க, அது ரொம்ப முக்கியமானது. அது அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து பல நூற்றாண்டுகளாக இருக்கும். ஆனால் அதை எடுத்து தான் வந்து நம்ம செங்கல் சூளைகள் கட்டி இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு தகவல் சொல்கிறேன், தொடர் அதாவது கோயம்புத்தூர் கலெக்டரேட்டு, முதல்ல இருந்த கலெக்டரேட்டு இருக்கு இல்லைங்க, கலெக்டரேட்னா அந்த சென்ட்ரலில் இருந்த அந்த ரெக்கார்ட் ரூம், அதுதான் கலெக்டரேட்டு, அங்கே தான் மீட்டிங்லாம் நடக்குமே. அந்த இடத்தை வந்து கட்டும் பொழுது காளையனூர், உச்சையனூர் காளையனூர், காளையனூரில் இருந்து தான் மண்ணை, இந்த மேல் மண்ணை மட்டும் எடுத்துக்கொண்டு, வெள்ளக்கார காலத்தில் மேல் மண்ணை மட்டும் கொண்டு வந்து இங்கே அந்த பகுதியில் வச்சு ஒரு செங்கல் செங்கல்ல அங்கேயே உருவாக்கி சுண்ணாம்புக்காரையே இந்த செக்கு கொண்டு வந்து அதை அரைச்சி ரெண்டையும் சேர்த்து அந்த கட்டடம் கட்டப்பட்டது. அப்போது மண் எடுக்கிறது அப்போயே தொடங்கியாச்சு, வெள்ளைக்காரங்களுக்கு தொடங்கியாச்சுங்க. ஆனால் அவன் எடுத்த அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலெக்டரேட் பில்டிங்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இன்னைக்கு அதை தேடி பிடிச்சிருக்கிறாங்க. சில விஷயங்களால ஜனங்கள் தெரியாமல் இருக்கிற நல்லது போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 300 செங்கல் சூளை, அதில் வந்து வேலை செய்கிற நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து பழங்குடி தான் ஆகிருந்தான். இப்போ பழங்குடிகள் மட்டும் இல்லை, ஜார்க்கண்டிலேருந்து வெஸ்ட் பெங்கால் இருந்துட்டும் இங்கிருந்தெல்லாம் வந்துட்டு எல்லாம் வேலை செய்கிறான். வார இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதே பழங்குடி வந்துட்டு ஒரு கையில் பாட்டில் இருக்குது, இன்னொரு கையில் கோழி இருக்கும், உயிரோட போவான், ஜம்முன்னு நடந்து போயிட்டுருப்பான்.
இப்போ வந்து அது வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாக நடந்துட்டுருந்தது, இப்போ எப்போவுமே பார்க்க முடியும், எப்போவுமே பார்க்க முடியும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு கடை எப்பவும் இருக்குது, அது டைம் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது. ஒன்றுங்க, சிக்கன் கடைகள் வந்து ஏராளமாக இருக்குது, அதனால் அவங்க வாழ்விய பிரச்சனைகளும் அங்கே உருவாகி இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்படி ஆனை கட்டியாச்சுங்களா, அந்த இப்போ தடாகம் ஆச்சுங்களா, அந்த பகுதியில் இன்னொன்று நடக்குது. அது என்னன்னு கேட்டால், அங்கே அந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பனை மரங்கள் இருக்குது. அந்த பனை மரங்களை வந்து செங்கல் சூளை அதற்காகத்தான் வந்து பயன்படுத்தினாங்க, அதற்கு விலை மதிப்பும் கூட கிடையாது. நமக்கு உண்மையிலேயே பனை மரம் என்பது விலை மதிப்பும் இருக்குது, நாட்டு தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் அது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பொருட்கள், அதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஏராளமானது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அது வெட்டினேன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் அந்த பனங்கை அந்த இதுக்கு தான் ஆகும், அது வந்து கட்டணத்தில் வந்துட்டு இந்த மேல் விட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தோதாக இருக்கும். அப்படிதான் அதில் கூட அந்த மரத்தை வெட்டினேன்னு சொல்லிச்சுன்னா அதை அப்படி ரெண்டாக புலந்தைங்க அதை நேரடியாக அப்படியே பயன்படுத்துறது வேறு, டியூப் மாதிரி வச்சு அப்படி பயன்படுத்துறது அது வேறு. ரெண்டாக புலந்தைங்கவீங்க, அதில் வந்து உள்ளுக்குள்ளே இந்த சோறு மாதிரி இருக்கிற பகுதி இருக்குது, குச்சி குச்சியாக இருக்கும். அதை வெட்டுகிற போது அந்த அந்த சோறு இருக்கிற இடம் வந்து அது எதுக்குமே பயன்படாது, வாசம் தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி தூக்கி ஏதோ ஒரு ஓரத்தில் போட்டுருவாங்க. எங்கேயோ போட்டாலும் சரி, அதை தேடி பிடிச்சிட்டு அங்கே வரக்கூடிய ஒரே உயிரினம் யானை தான், தேடி பிடிச்சிட்டு வந்துடும். அவ்வளவு ஒரு வாசம் அடிக்கக்கூடியது, அவ்வளவு ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுது, அது வந்து நொதித்து போயிருக்கும். நொதித்து போன இப்போ விஷயம் என்னாகும், போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு இலவசமாக யானைகளுக்கு அங்கே ஒரு போதைப் பொருள் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்துடுதுங்க. இதை வந்து இவங்க அது ஏண்டா போடுறீங்க, அது வேண்டா போமா, அது வந்து இது பண்ணாதீங்க, அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள் வேறு விதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்படியாக இது யானைகளுக்கோ அது அங்கே ஏற்கனவே இருக்கிற இந்த பழங்குடி ஆகட்டும், வெளியூர்லேருந்து வந்த தொழிலாளி ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து எல்லா அறமப்பில் இருக்கிறவங்கள அது கூட யானைகளையும் கூட்டம் செய்து வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு டோட்டலாக அந்த பகுதியே வந்து ஒரு போதை மயமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் தள்ளி போனேங்கன்னு சொன்னிச்சுன்னா இந்த தொப்பம்பட்டி பிரிவு, தொப்பம்பட்டி பிரிவு தாண்டின உடனே ராக்கிபாளையம் பிரிவுக்கும் நேரு இந்த பக்கம் போனீங்கன்னா சிஆர்பிஎஃப், சிஆர்பிஎஃப்ங்கிறது வந்து நம்ம இந்திய அரசனுடைய இராணுவ படைத்தொடங்கு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பயிற்சி கொடுக்குறாங்க, இந்த சுடுற பயிற்சி, அப்புறம் வந்து இந்த வளையத்துக்குள்ளே ஒரு எட்டி குதிக்கிற பயிற்சி எல்லாம் பார்ப்பும் இல்லை, இந்த இதிலெல்லாம் வரும் இல்லை, இந்த மாதிரி விஷயம். ஆனால் இதை கொண்டு போய் இவனை எங்கே வைக்கிறான், மலை மேலே வைக்கிறான். ஏற்கனவே நம்ம வந்து காக்கா சாவடியில் பார்க்குறோம் மலை மேலே இப்போ கல்லூரி இருக்கிறது. இங்கே அந்த பிளாக் தண்டரு இந்த பக்கம் சச்சிதானம் தான், அதுவும் மலை மேலே இருக்கக்கூடிய இந்த மலை மேலே போய் இவனுக்கு என்ன என்ன வேலைன்னு பார்க்குறது. அரசாங்கத்தில் இருந்து தனியார் வரைக்கும் வேறுபாடு இல்லாமல் இடத்த வந்து நாசம் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த சிஆர்பிஎஃப்னால் அது என்ன பயன் என்னங்கிறது, ஏன் இதை வந்து ஊருக்குள்ளே இது பண்ண முடியாது, ஊருக்குள்ளே பிஆர்எஸ் வந்து நகரத்துக்கு மையத்தில் இருக்குது, போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூலுங்கிறது நகரத்தினோட மையப்பகுதியில் இருக்குது, அங்கே தான் எல்லா ட்ரைனிங்கும் தான் நடக்குது. எதுக்கு அங்கே கொண்டு போய் இது புரிய வைக்கிறானுங்க, அங்கே குறிப்பாக நண்பர்களே அந்த பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே வந்து அந்த நிலப்பகுதியினுடைய அமைப்பு மாறாது, ஆனால் அங்கு வாழக்கூடிய உயிரினங்கள் வெவ்வேறையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மருதமலை இந்த பகுதியில் இந்த மேல்முடி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கரடிகள் இருக்கும், அதெல்லாம் அங்கே இருக்காது. இங்கே மான்கள் வந்து அங்கேருந்து தான் இருக்கும். மான்கள் இருக்கக்கூடிய பகுதி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த பெருநாயக்கம் மடம் ரேஞ்சது, அங்கே இருந்து தான் உங்களுக்கு மான்களை பார்க்க முடியும். அப்படி பல்வேறு விலங்கினங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு டைவர்ஸ்டான ஒரு இடத்தை வந்து நாசம் பண்ணி கொண்டிருப்பது அரசாங்கம் சுட்டி காட்டியிருக்கிறார் அதில். அதுக்கு அடுத்தது கல்லாறு கத்தனார், அது ரொம்ப ஒரு அருமையான இடம் அது, இதை வந்து ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறார் தொடர்.
அந்த பகுதியானது ஊட்டியில் ஊட்டி போகிற வழி, மேடுபாளையத்திலேருந்து ஊட்டி போகிற வழியும் இருக்குது, கோத்தகிரி போகிற வழியும் இருக்குது. இந்த கோத்தகிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மனக்கல்லூரி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ரோடு இருக்குது. அதை வந்து நீங்கள் கோத்தகிரி போய் அந்த ஃபஸ்ட் பெண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒரு பெரிய காடு, நடுவில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்கும், ஒரு கருப்பு கலரில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதை கூட என்னுடைய காடறிவு உலகத்தில் இது பண்ணியிருக்கேன், காட்டின் நெஞ்சை கீறி கீறி எழுகிறது தார்ச்சாலை அப்படின்னு சொல்லி. அது பார்த்தனோ காட்டினுடைய நெஞ்சை கீறின மாதிரி தான் அது பார்த்தா அது அப்படிதான் இருக்கும். சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வனக்கல்லூரி பகுதியில் வனவிலங்குகள் ரோட்டுக்கு வந்துடுது. ஏன்னு கேட்டால் அங்கே இந்த ஒரே கோடு மாதிரி ரோடு இருக்கிறதுனால 110 தான் போவாங்க. எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா சாதாரண வேகத்தில் போகாது. ஆகவே அந்த இடத்துல ஒன்று இவன் வேகத்தை குறைக்கிற வேலையைத்தான் பண்ணணும். ஆனால் நம்ம ஆட்கள் அதை பண்ணலை. அதற்கு பதிலாக ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இப்போ இடம் என்னென்னு பார்த்தா எல்லாம் வெறும் மரங்கள் இருக்கக்கூடிய இடம் தான். ஒரு பகுதியை விட்டுட்டாங்க. இந்த பகுதியில் ஒரு லெஃப்ட் சைடு இங்கிருந்து போகிறப்போ இடது பக்கம், அந்த இடது பக்கத்தில் வந்துட்டு அகழி வெட்டுக்கூடிய யானை முதல் கொண்டு வரக்கூடிய இடம் இது. பெரிய அகழியை வெட்டி பண்ணாங்க. அந்த அகழியில் வெட்டி வெட்டப்பட்ட அந்த அகழியில் விழுந்து உயிரிழந்த விலங்குகளும் உண்டு. மான் உழுதுருக்கு, கால் உடைச்சது, காட்டு மாடு விழுதுருக்கிறார், காட்டு மாடு விழுந்திருக்கு. இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய ஒரு சில தவறுகளாலையும் இப்படி இதாகுது. அடுத்தது வந்துட்டு சிறுமுகைக்கு வர்றாரு. சிறுமுகையில் உங்களுக்கு தெரியும், 2005 வரைக்கும் வந்து அங்கே அந்த விஸ்கோஸ் ஆலை இருந்தது. அந்த ஆலை வந்து 2005 வரைக்கும், அதுக்கு பின்னால் இல்லை, அதுக்கு பின்னால் அந்த இடம் வந்து அதாவது விஸ்கோஸ் கழிவுகள் எல்லாம் அந்த பவானி ஆற்றுல கலந்ததுனால ஏற்பட்ட சூழலிய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த வந்து அந்த ஆலை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சரியாக இருக்கணும் இல்லை, ஆனால் சரி ஆகலை நண்பர்களே. அதற்கு காரணம், ஒரு ஆலை அங்கே நிறுத்தப்பட்டது, ஆனால் அதற்கு பதிலாக அந்த பவானி ஆறு ஓர முழுவதும் பெயிண்ட் கம்பெனி, இந்த செருப்பு இந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனிங்க, அப்புறம் வந்து அந்த கந்தக அமிலம் இந்த மாதிரி வேதிப்பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த பகுதிகள், இது எல்லாம் தொடர்ந்து வந்துடுச்சு. அவங்களோட வேலை என்னென்னு கேட்டால், அதாவது நைட்டு ஒரு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சைஸாக அந்த இதை ஓப்பன் பண்ணி ஆற்றுல அந்த வேஸ்டேஜை எஃப்ளூயன்ஸை விட்டுறது 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். குறிப்பாக வந்து இன்னொரு இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற வேலை. இன்னொன்றும் பண்ணுவாங்க, அது என்னென்னு கேட்டால் ஆற்றுல தண்ணி விடுற நேரம் இருக்குதுங்க, அந்த சமயத்தில் இது பண்ணாலும் ஒன்றுமே தெரியாது. இப்படியாக ஒரு சூழலிய சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. விஸ்கோஸ் இல்லாத நிலையில் அது அடுத்த பிரச்சனை வந்தாச்சு. இது எல்லாம் எதற்காக இதை வந்து இது யானை சம்மந்தப்பட்டதான்னு பார்த்தாலும், ஆமாம் யானை சம்மந்தப்பட்டதான். ஏன்னு கேட்டால் இது வந்து யானைகள் புழங்கக்கூடிய இடம். அந்த இடத்துலே வந்து ஒரு அது ஒரு ஒரு வேதி கிடங்கு மாதிரி ஆகியிருக்கிறது. அதைத்தான் இந்த நூல் அருமையாக சுட்டி காட்டுகின்றது. உண்மையிலேயே அந்த விஸ்கோஸ் ஆலையினுடைய அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பவானி நதிநீர் பாதுகாப்பு இயக்கம் டிடி ரங்கசாமி நடத்திட்டுருக்கிறாரு. சிறுமுகையில் சுந்தரம் அந்த இயக்கங்களை இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அது பிரச்சனை இன்னும் முடியல, இழப்பீடு சரியாக அப்போ போய் சரியில்லை அப்படிங்கிறதுல. இப்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை அதில் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டால், அந்த கம்பெனி நின்ன உடனே அதில் கோடிக்கணக்கான இதுக்கு மெட்டீரியல் அங்கே உள்ளுக்குள்ளே கிடக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருடி ஆற்று வழியாக கொண்டு வந்து லாரியில் ஏற்றி வெளியில் கொண்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதில் அது ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை, யார் அதிகம் எடுக்கிறது, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் இதாக பணம் புழங்குதுன்னு சொல்லிச்சுன்னா அங்கே எல்லாம் தான் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்கடி கொலைகள் நடக்கும். அந்த கொலைகள் நடக்கிற கூடிய இடமெல்லாம் பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா இந்த யானை நடக்கூடிய பாதிக்காக இருக்கும்.
யானை அடிச்சு தூக்கிடுச்சுன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவான். அதை விசாரித்து தீரை விசாரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் இது வேறு, இது வந்து ஒரு கேங் வார் நடந்திருக்கு, இல்லை இவனை அடித்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியப்படும். இப்படியாக நம்முடைய இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய யானைகள் தொடர்பான சூழலிகள் தொடர்பான மனித வாழ்வியல் தொடர்பான செய்திகளை எல்லாம் திரட்டி ஒரு சுவாரஸ்யமான ஒரு மொழிநடையிலே அருமையாக பதிவு செய்திருக்கிறார் தோழர் மூத்த பத்திரிகையாளர் காசு வேலாயுதன் அவர்கள். இந்த நூலை ஒரு சூழல் பணியாற்றுகிற வகையிலும் இலக்கிய வாசகர்கள் என்கின்ற வகையிலும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நூலை தந்தமைக்காக உங்களுக்கு எங்களுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.